Hey, Ron. Ron, check it out. Ron. Come on, friends. வெல்கம் டு நிலா சோறு. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப நல்லா இருக்கீங்களா? நாங்களும் கர்த்தருடைய கிருபையில ரொம்பவே நல்லா இருக்கோம். சரி, இந்த ஒரு புது எபிசோட்ல உங்க எல்லாரையும் பாக்குறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சரி, கதைக்கு போறதுக்கு முன்னால ஒன்னு செய்யணும் இல்லையா? என்ன செய்வோம்? ஃப்ரைடே சாயங்காலம் 6 மணிக்கு மேல நம்ம என்ன செய்யணும்? எல்லாருக்கும் நம்ம ஷபாத் சலம் சொல்லிடலாமா? சொல்லுங்க பாப்போம். ஷபாத் சலோம். ஓகே, ஃப்ரைடே 6 மணிக்கு மேல ஷபாத் சலோம் அப்படின்னு விஷ் பண்ண மறக்கவே கூடாது. சரி, இன்னைக்கு நம்ம எபிசோட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நம்ம பிரேயர் பண்ணி ஏசப்பாவை இன்வைட் பண்ணணும். ஏசப்பா, நீங்க வந்து இந்த ஸ்டோரிய, இந்த எபிசோட எங்களுக்கு ஆசீர்வதிச்சு கொடுங்க. இதன் மூலமா நாங்க நிறைய விஷயங்களை நாங்க கத்துக்கணும் ஏசப்பா அப்படின்னு. ஏசப்பாவை யார் கூப்பிடுறீங்க? லுக் கூப்பிடுறீங்களா? சரி, வாங்க நம்மளும் லூ கூட சேர்ந்து பிரேயர் பண்ணுவோமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நாள் தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. இப்போ கூட இந்த எபிசோட ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா, எங்களை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி ஏசப்பா. இந்த எபிசோட ஆசீர்வதித்து நடத்துங்க ஏசப்பா. இந்த எபிசோட் நடக்கும் பொழுது எந்த தீமையும் நடக்கூடாது ஏசப்பா. எங்களை ஆசீர்வதித்து நடத்துவாங்க ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஓகே குட்டீஸ், இப்ப நம்ம பிரேயர் பண்ணிட்டோம், ஏசப்பாவும் வந்துட்டாங்க. அடுத்தது என்ன? பைபிள் எடுத்து வாசிக்க வேண்டியதா? சரி, இன்றைக்கு வேத பகுதியில் நம்ம எங்க இருந்து வாசிக்க போறோம் அப்படின்னா, ரோமர் எடுத்துக்கிட்டீங்களா? ரோமர் 12வது அதிகாரத்திலிருந்து 9வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரை இப்ப நம்ம வாசிக்க போறோம். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதினாலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரே உபசரிக்க நாடுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள். அழுகிறவர்களுடனே அழுங்கள். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள். மேட்டுமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஒருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவைகளையே செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சந்தோஷமாயிருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதிர் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோப அக்கினிக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாதிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தலையிலே அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. இந்த வேதாகம பகுதியை வாசிக்கும் போது நீங்க எல்லாம் கவனிச்சீங்க இல்லையா? இதுல யார பத்தி போட்டிருக்கு? யார பத்தியும் கதையே போடல இல்லையா? ஆமா, அப்ப என்ன போட்டிருக்கு? நம்ம என்னெல்லாம்
கிறிஸ்டின் என்ன பண்ணும் எது பண்ணக்கூடாது போட்டிருக்கு. வெரி குட் ஆட்லியா, கரெக்டா சொன்னாங்க. நம்ம ஒரு கிறிஸ்தவனா ஒரு கிறிஸ்தவளா நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த வேதாகம பகுதியில போட்டிருக்கு. சரி, அது எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா பாக்கலாமா? பாக்கலாம். இப்ப நம்ம எல்லாம் சொல்றோம்ல, ஐ எம் எ கிறிஸ்டியன், நான் வந்து ஒரு கிறிஸ்தவன், நான் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் தான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், பெருமையா சொல்லிக்கிறோம். ஆனா உண்மையான ஒரு கிறிஸ்டியன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்கலாமா? பார்த்தாதான் நம்ம வந்து உண்மையாவே ஒரு கிறிஸ்டியன் தானா அப்படின்னு இப்ப தெரிய வரும். என்ன குட்டீஸ், ரெடியா? ஓகே, டெஸ்ட் பண்ணி பாத்திரலாமா? ஓகே, நாங்க ரெடியா இருக்கோம். நீங்களும் உங்க பைபிள் எடுத்துக்கிட்டு ரெடியா இருங்க. நீங்க உண்மையிலேயே ஒரு கிறிஸ்டியன் தானா, நீங்க உண்மையிலேயே ஒரு கிறிஸ்தவர் தானா அப்படிங்கறத இப்போ ஒவ்வொருத்தரும் நீங்க என்ன செய்ய போறீங்க, டெஸ்ட் பண்ணி பாக்க போறீங்க. டெஸ்ட்க்கு ரெடியா? ரெடி ஆண்டி. ரெடி, எங்க குட்டீஸ் எல்லாம் எப்பவுமே ரெடி தான். நாங்களாம் எதுக்குமே பயப்பட மாட்டோம். டெஸ்ட்னாலும் சரி எக்ஸாம்னாலும் சரி நாங்களாம் தைரியமா ஃபேஸ் பண்ணுவோம். என்ன லுக்? எஸ் ஆண்டி. எஸ். ஓகே, இப்ப முதலாவதாக 9வது வசனத்தை பாக்கலாம். உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம என்ன செய்ய கூடாது? நடிக்க கூடாது. ஒருத்தர் மேல அன்பா இருக்கிற மாதிரி என்ன செய்ய கூடாது? நடிக்க கூடாது. உண்மையிலே உள்ளத்துல பார்த்தா எப்படி இருக்கும்? அவங்க மேல கோபம், வெறுப்பு எல்லாம் இருக்கும். ஆனா வெளியில பாக்கும் போது என்ன செஞ்சிடறோம்? ஹலோ, பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறோம் இல்லையா? செய்யறோமா செய்யலையா? சில டைம் செய்யறோம் தானே. இல்ல, நீ யாருமே சொல்ல முடியாது இல்லையா? கோபம் இருந்தாலும் சர்ச்ல இப்ப உங்க ஃப்ரெண்ட பாக்குறீங்க, போன வாரம் அந்த ஃப்ரெண்டுக்கும் உங்களுக்கும் ஏதோ சண்டை, நெக்ஸ்ட் வீக் வரீங்க, என்ன பண்ணுவீங்க? இல்ல ஸ்கூல்லயே வச்சுப்போமே, சர்ச்ல வேண்டாம், ஸ்கூல்லயே வச்சுப்போமே. உங்க ஃப்ரெண்டு கூட ஏதோ ஒரு சண்டை, கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு சண்டையாச்சு. இப்ப வந்து என்ன சொல்லிட்டாங்க, மிஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்க, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? வேற வழியே இல்ல, அந்த ஃப்ரெண்டு கிட்ட பேசிதான் ஆகணும். அப்ப என்ன செய்வீங்க? ப்ராஜெக்ட் முடிச்சாதானே மார்க்கு, அதனால என்ன செஞ்சிருவீங்க? ஃப்ரெண்ட் ஆயிருவீங்க. ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? கோவம். அந்த ஃப்ரெண்ட எப்படா சான்ஸ் கிடைக்கும், அந்த ஃப்ரெண்ட வந்து என்ன செய்யலாம், பழிவாங்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லி தானே இருக்கோம். அந்த மாதிரிதான் என்ன செய்யக்கூடாதா? இருக்க கூடாது. அன்பிலே மாயமற்றவர்களாய் இருக்கணும். உண்மையாவே ஒருத்தவங்கள நம்ம என்ன செய்யணும், நேசிக்கணும். சரியா? போலியான வேஷம் போடக்கூடாது. சரியா? இதான் ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட். செகண்ட், சகோதர சிநேகத்திலே ஒருவருக்கு ஒருவர் பட்சமாயிருங்கள். பிரதர்லி லவ். சரியா? இப்ப உங்க கூட படிக்கிறவங்க எல்லாருமே உங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு நீங்க நினைக்கணும். அதே மாதிரி உங்க நெய்பர்ஸ் எல்லாருமே உங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சரியா? நீங்க பாக்குற எல்லாரையுமே நீங்க என்ன செய்யணும், உங்க சொந்த சகோதரனா சகோதரியா நீங்க என்ன செய்யணும், பாக்கணும். அப்படி நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு தீமை செய்வீங்களா? செய்ய மாட்டீங்க இல்லையா? உங்களோட ஓன் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே நினைப்பீங்க நீங்க எப்பவுமே. அடுத்தவங்க எப்படி வேணா போட்டும்பா, ஏன் அண்ணனுக்கு, ஏன் தங்கச்சிக்கு, ஏன் அக்காக்கு என்ன செய்யக்கூடாது, எந்த தீமையும் எந்த கெடுதலும் வந்துடக்கூடாது அப்படின்னு தானே எல்லாரும் நினைப்பாங்க. எல்லாரும் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறவங்க என்ன செய்யணும், எல்லார்கிட்டயும் சகோதர அன்பிலே நடக்கணும். நம்ம ஓன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கிட்ட நம்ம எப்படி அன்பா இருக்கோமோ, அவங்க எப்படி நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அதே மாதிரிதான் என்ன செய்யணும், அடுத்தவங்களையும் நம்ம நினைக்கணும். சரியா? இப்படி நினைக்கிறோமா நம்ம? இதுவும் டவுட் தான் இல்லையா? அடடா, ஃபர்ஸ்ட் ஒன்னும் டவுட் தான், செகண்ட் ஒன்னும் டவுட் தான். சரி, இப்ப தேர்ட் பாக்கலாமா? என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு, கணம் பண்ணுகிறதுல ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க. கணம் பண்ணுகிறது அப்படின்னா என்ன? கிவிங் ரெஸ்பெக்ட், அடுத்தவங்களுக்கு மரியாதை செலுத்துறது. பார்த்தோன்னே என்ன செஞ்சிட்டோம், பிரைஸ் தி லார்ட். ஸ்கூல்ல உங்க மிஸ் பார்த்தோன்னே குட் மார்னிங் அப்படின்னு விஷ் பண்றீங்கல்ல, அது என்ன, எது காட்டுது, நீங்க அவங்களுக்கு வந்து மரியாதை செலுத்துறீங்க இல்லையா? சோ ஒரு குறை ஒருவர் நீங்க என்ன செய்யணும், பார்த்த உடனேவே அவங்கள கணம் பண்றதுல முந்திக் கொள்ளணும். அவன் வந்து எனக்கு குட் மார்னிங் சொல்லட்டும், அப்புறமா நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது,
இருக்கவே கூடாது. அவங்க வந்து எனக்கு பிரைஸ் தி லார்ட் சொல்லட்டும், அதுக்கப்புறம் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்க கூடாது. கணம் பண்ணுகிறதுல என்ன செய்யணுமா, நம்ம முந்திக் கொள்ளணுமா. பி ஃபர்ஸ்ட் டு ஹானர் அதர்ஸ், டு கிவ் ரெஸ்பெக்ட் டு அதர்ஸ். பெரியவங்களா இருந்தாலும் சரி சின்னவங்களா இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்யணும், ஒருவரை ஒருவர் கணம் பண்ணுகிறதுல நம்ம முந்திக் கொள்ளணும். அவங்க ஃபர்ஸ்ட் செய்யட்டும் அதுக்கப்புறம் நம்ம செய்யறேன் அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. வி ஷுட் பி ஃபர்ஸ்ட். சரி, இப்படி நம்ம செய்யறோமா? நீ செய்யற, வெரி குட். நீங்க செய்றீங்களா? அடுத்தவங்க வந்து நம்மள பார்த்து விஷ் பண்றாங்களோ விஷ் பண்ணலையோ, அடுத்தவங்க வந்து நம்மளை பார்த்து ஹாய் சொல்றாங்களோ சொல்லலையோ, நம்ம என்ன செய்யணும், முதல்ல அவங்கள பார்த்து ஹாய் சொல்லணும். குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட், ஹாய், எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒருவரை ஒருவர் என்ன செய்யணும், நம்ம கணம் பண்ணுகிறதுல முந்திக் கொள்ள வேண்டும். சரிங்களா? இது இப்படி முந்திக் கொள்வது ஒரு கிறிஸ்தவனுடைய ஒரு குணாதிசயம். ஒரு ட்ரூ கிறிஸ்டியன் அப்படின்னா அவங்க இப்படிதான் இருக்கணும். சரியா? அடுத்தவங்க விஷ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம விஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. ஓகே, அடுத்தது ஆவியிலே அனலா இருங்கள். சரியா? அசதியா இருக்க கூடாதான், ஆவியில அனலா இருக்கணுமா, கர்த்தருக்கு ஊழியம் செய்யணுமா. ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னா நல்ல ஸ்பிரிட் ஃபில்ட் கிறிஸ்டியன் லைஃப் நம்மளுக்கு வேணும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கணும். பெற்றிருக்கிறது மட்டும் இல்ல, சண்டே சண்டே சர்ச்சுக்கு போனா மட்டும் ஆவியில நிறைஞ்சு, பாஸ்டர் வந்து அங்க வர்ஷிப் லீட் பண்ணும் போது மாத்திரம் ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷையில பேசி அதோட அதை முட்டுட்டு சர்ச்சிலேயே விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு மித்த ஆறு நாளும் ஜபம் இல்ல, வேத வாசிப்பு இல்ல, ஆவியில நிறைஞ்சு ஜபிக்கிற அந்த ஒரு பழக்கமே இல்ல, அந்நிய பாஷைகள் பேசுற பழக்கமே இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆவியிலே அனலாய் இருங்கள். அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், தனி ஜபம் செய்யணும். தனி ஜபம் செஞ்சு நம்ம தனி ஜபத்துல நம்ம என்ன செய்யணும், அந்நிய பாஷையில பேசணும். ஸ்பீக்கிங் இன் டங்ஸ், ஆவியில நிரம்பி பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே நம்ம இருக்கணும். அப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம பேசணும்னா தான் நம்ம எப்படி இருப்போம், ஆவியிலே அனலாய் இருப்போம். சரியா? நம்ம பெற்றுக்கொண்ட ஆவியிலே அனலா இருக்கிறது அதுதான். சரியா? அப்படி இல்லைன்னா நம்ம பெற்றுக்கொண்ட அந்த ஆவி என்ன ஆகும், அனல் இல்லாமல் அப்படியே என்ன ஆயிரும், குளிர்ந்து போயிரும். சரியா? இப்போ ரெண்டாவது என்ன சொல்றாங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இது வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர். ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்றவங்க கட்டாயம் என்னதான் செய்யணுமா, ஏசப்பாக்கு ஊழியம் தான் செய்யணும். ஊழியம் செய்யணும்னா உடனே மைக் எடுத்துட்டு போய் நான் பிரசங்கம் பண்றேன் அப்படி இல்ல. சர்ச்ல நீங்க பாய் போடலாம், சர்ச்ல வந்து சேர் எடுத்து நீங்க ஸ்டாக் பண்ணலாம். சரியா? சர்ச்ல வந்து பாட்டு புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். இது எல்லாமே ஊழியம் தான். இன்னொரு பெரிய ஊழியம் என்ன தெரியுமா, ஏசப்பாவை பத்தி மத்தவங்களுக்கு சொல்றது. சரியா? இதுக்கு வந்து நீங்க பெரிய பிரீச்சர் ஆகணும் அப்படின்லாம் அவசியமே இல்ல. உன் கிளாஸ்ல உன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைக்கு நீ என்ன செய்யலாம், ஏசப்பாவை பத்தி நீ சொல்லலாம். இதுதான் நீ ஏசப்பாக்கு செய்யற ஊழியம். நீ வந்து நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏசப்பாவை பத்தி யாருக்குமே நான் இது வரைக்கும் சொன்னதே இல்ல ஆண்டி அப்படின்னு சொன்னேன்னா நீ ஒரு கிறிஸ்தவனே கிடையாது. என்ன இங்க அப்படிதானே சொல்லிருக்கு, ஒரு கிறிஸ்தவனா இருக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வரோம். அப்ப இஃப் யூ ஹாவ் டு பி எ கிறிஸ்டியன், நீ வந்து ஒரு கிறிஸ்டியனா இருக்கணும் அப்படின்னா நீ கண்டிப்பா என்னதான் செஞ்சாகணும், ஏசப்பாக்கு ஊழியம் செஞ்சுதான் ஆகணும். சரிங்களா? சரிங்களா? நீங்களா உங்க சர்ச்ல நீங்க ஹெல்ப் பண்றீங்களா? ஹெல்ப் பண்றோம். சண்டே கிளாஸ்ல வந்து எல்லாரையும் அரேஞ்ச் பண்றீங்களா? சண்டே கிளாஸ்ல வந்து இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். சண்டே கிளாஸ்ல வந்து எல்லாருக்கும் பாட்டு புக் எல்லாம் கொடுப்பாங்க, பாட்டு புக் வாங்கி நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் இதெல்லாம் நீங்க வந்து அதுவும் கத்திருக்க செய்யற ஊழியங்கள் தான். சரியா? அது மாதிரி ஸ்கூல்ல உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு நீங்க மறக்காம என்ன செய்யணும், ஏசப்பாவை பத்தி சொல்லணும். சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அதான் ஆண்டி சொன்ன இல்லையா, முதல்ல நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். ஜெபிக்கும் பொழுது சும்மா சாதாரணமா வெறும் வார்த்தைகளால ஜெபிக்கிறத விட நம்ம ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிக்கிறோம் இல்லையா, அந்த பிரேயருக்கு இன்னும் பவர் ஜாஸ்தி. சரியா? எல்லாரும் வந்து கம்மி பவர் வேணும்னு கேட்பாங்களா, ஜாஸ்தி பவர் வேணும்னு கேட்பாங்களா? ஜாஸ்தி பவர் வேணும்னு கேட்பாங்க. அப்போ உங்க பிரேயர் வந்து நல்ல பவர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்,
பரிசுத்த ஆவியில நிரம்பி நீங்க ஜெபிக்க. அது ஒரு நாள் ஜெபிச்சுட்டு விட்டுற கூடாது, டெய்லி என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அப்பதான் நீங்க வந்து ஒரு ட்ரூ கிறிஸ்டியன். ஒரு ட்ரூ கிறிஸ்டியன்னா டெய்லி என்ன செய்யணும், அந்த மாதிரிதான் பிரேயர் பண்ணணும். சரிங்களா? சரி, அடுத்தது அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். அந்நியர்னா யாரு? ஸ்ட்ரேஞ்சர்ஸ். முன்ன பின்ன தெரியாதவங்களா இருந்தா கூட அவங்க உங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா என்ன செய்யணும், அவங்களுக்கு ஒரு நன்மை செய்யணும். சரியா? இது வந்து யூதருடைய கலாச்சாரங்கள். இதெல்லாம் பாத்தீங்கன்னா யூதருடைய கலாச்சாரத்துல, இப்ப ராத்திரி போய் ஒருத்தவங்க வீட்டை தட்டி, நாங்க வந்து இந்த ஊர் புதுசா வந்திருக்கோம், எங்களுக்கு வந்து தங்குறதுக்கு இடம் இல்ல, உங்க வீட்டுல தங்கிக்கிட்டோமா அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்களா, வாங்க அப்படின்னு உள்ள கூப்பிட்டுட்டு வந்து அவங்களுக்கு தங்க வச்சு அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடும் தண்ணியும் கொடுப்பாங்களாம். அது வந்து யூதருடைய கலாச்சாரம். ஒரு சிலர் என்ன செய்வாங்க, ஐயோ நீ யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா, நீ போப்பா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க, விரட்டி விட்டுருவாங்க. இல்லையா? இதே போல ஒரு சிச்சுவேஷன் தான் நம்ம எங்க பாக்குறோம் அப்படின்னா, ஏசப்பா வந்து பிறக்கிறதுக்கு முன்னால மரியாள் வந்து எப்படி இருந்தாங்க, பிரெக்னண்டா இருக்கும் போது அவங்க என்ன செய்வாங்க, போய் குடிமதிப்பு எழுதுறதுக்காக பெத்லஹேம் போவாங்க இல்லையா. அப்ப போய் ஒரு ஒரு வீடா தட்டுவாங்கல்ல, ஒரு ஒரு வீடா தட்டி என்ன செய்வாங்க, எங்களுக்கு தங்குறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க, இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா யாருமே வந்து இடம் கொடுக்கவே இல்ல. ஆக்சுவலா யூத கலாச்சார முறைப்படி பார்த்தா அந்த மாதிரி ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு பிரயாணப்பட்டு வர்றவங்க ராத்திரி தங்குறதுக்கு வந்து இடம் கேட்டா யூதர்கள் வந்து என்ன செய்யணுமா, இடம் கொடுக்கணுமா அவங்க வீட்டுல. ஏன்னா அவங்க வந்து அறியாதவங்க, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தானே, அவங்களுக்கு அந்த ஊர்ல யாருமே தெரியாது தானே. அதனால அவங்களுக்கு என்ன செய்யணும், யாரும் தெரியாம இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யூத கலாச்சாரத்துல இருக்கு. அததான் இங்க சொல்லிருக்காங்க, அந்நியரை உபசரியுங்கள். யாராவது உங்க வீட்டுக்கு வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் உதவி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்க என்ன செய்யணும், உதவி செய்வதற்கு தயாராக இருக்கணும். As a Christian, you must be ready to help others. எப்பவுமே வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். சரிங்களா? அடுத்தது என்ன பாக்குறோம், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். இது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான் இல்லையா? உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். இது ஏசப்பா ஃபாலோ பண்ணாரா? இதெல்லாம் ஏசப்பா ஃபாலோ பண்ணாரா? ஃபாலோ பண்ணாரு தானே. நம்ம அப்ப கிறிஸ்டியன் அப்படின்னா நம்மளும் அதை ஃபாலோ பண்ணணும் தானே. நம்ம ஏசப்பா ஃபாலோ பண்ணா ஏசப்பா என்னெல்லாம் பண்ணாரோ அதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் தானே. அப்போ ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு துன்பப்படுத்துறாங்கன்னா, நம்மளுக்கு கஷ்டம் குடுக்கறாங்கன்னா, அவங்கள நம்ம என்ன செய்யறோம், பொறுமையாயிரு சொல்லுவேன். நானு பொறுமையாயிருன்னு சொல்லுவீங்க. வெரி குட், கரெக்டா சொல்லிட்டாவா. அதுதானே நம்ம செய்யறோம். ஆனா நம்ம அதை செய்யக்கூடாது. செய்யாம என்ன செய்யறோம், அவர்களை ஆசீர்வதிக்கணுமா, துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். சரி, அடுத்தது சந்தோஷப்படுகிறவங்க கூட சேர்ந்து சந்தோஷப்படணுமா, அழுகிறவங்க கூட சேர்ந்து அழுகணுமா? அப்படின்னா என்ன அர்த்தம், அடுத்தவங்களோட துன்பத்திலையும் கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் அவர்களுடைய சந்தோஷத்திலயும் நம்ம என்ன செய்யணும், பங்கு எடுத்துக்கணும். சரியா? இப்ப உங்க பக்கத்து வீட்டுல வந்து அந்த பையன் வந்து கீழே விழுந்து அடிபட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன வந்துச்சு, அவன் தானே கீழே விழுந்து அடிபட்டான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. நீங்க என்ன செய்யணும், போய் விசாரிக்கணும், அவங்க வீட்டுல போய் என்ன ஆச்சு தம்பி, இந்த மாதிரி கீழே விழுந்துட்டானே, இல்ல இந்த மாதிரி நடந்துருச்சாமே உங்க வீட்டுல அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், அவங்கள விசாரிக்கணும். விசாரிச்சு அவங்க சந்தோஷத்துல இருந்தாங்கன்னா அவங்களோட சேர்ந்து சந்தோஷப்படணும், அவங்க துக்கத்துல இருந்தாங்கன்னா என்ன செய்யணும், அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். நமக்கு என்ன வந்துச்சு, பக்கத்து வீட்டுல என்ன நடந்தா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம இருக்கவே கூடாது. ஒரு கிறிஸ்டியனா நம்ம என்ன செய்யணும், ஏசப்போட அன்ப வெளிப்படுத்தணும். சரி, அதுக்கப்புறம் உங்களை புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். எனக்குதான் எல்லாம் தெரியும், வேற யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, எதுவும் தெரியாது அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. நம்ம என்னதான் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாலும் எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், தாழ்மையா இருக்கணும். எனக்குதான் எல்லாம் தெரியும், வேற யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஒரு சிலர் அப்படி இருப்பாங்க தெரியுமா, அவங்க சொல்றதுதான் கரெக்ட், அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், வேற யாரு சொல்றதே அவங்க கேட்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்கள் பாத்திருக்கீங்களா?
யார் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் கிடையாது, நான் சொல்றதுதான் கரெக்ட், இதுதான் நான் செய்வேன், இப்படிதான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாதா, இருக்க கூடாது. சரி, அப்புறம் தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு கெடுதல் செஞ்சாங்கன்னா நம்ம திரும்ப தீமை செய்யக்கூடாது. அவங்களுக்கு வந்து என்ன செய்யக்கூடாது, ஏசப்பா சொன்னார்ல ஒருவன் ஒரு கண்ணத்தில் அறைந்தால் என்ன செய்யணுமா, இன்னொரு கணத்துல நீ சப்புன்னு வச்சிரு அப்படி சொன்னாரா ஏசப்பா, என்ன சொன்னாரு, இன்னொரு கண்ணத்தையும் என்ன செய்ய நீ காட்டு அப்படின்னு தானே சொன்னாரு. அப்போ ஒருத்தவங்க நம்மளுக்கு கெடுதல் செஞ்சாங்கன்னா, நம்மளுக்கு தீமை செஞ்சாங்கன்னா, அவங்களுக்கு நம்ம பதிலுக்கு தீமை செய்யக்கூடாது. இன்ஸ்டெட் என்ன செய்யணும், தீமை செய்யாமல் என்ன செய்யணும்னா, அவங்களுக்கு நன்மை செய்யணும். அப்படி நீங்க நன்மை செஞ்சீங்கன்னா அது எப்படி இருக்குமா தெரியுமா, அவங்க தலை மேல நெருப்பு அள்ளி கொட்டின மாதிரி இருக்குமா, எப்படி இருக்குமா, தலை மேல நெருப்பு அள்ளி கொட்டினா எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், தாங்க முடியுமா, தாங்கவே முடியாது இல்லையா, அந்த மாதிரி இருக்குமா. அவங்களுக்கு ஒருத்தர் வந்து உங்களுக்கு தீமை செஞ்சா, நீங்க அவங்களுக்கு மாறா தீமை செய்யாம அவங்களுக்கு நன்மை செஞ்சிட்டீங்கன்னா அவங்களால அவங்களுக்கு எப்படி இருக்குமா, ரொம்ப ஷேம் ஆயிரும் இல்ல, சே நான் அவங்களுக்கு இப்படி தீமை செஞ்சேன் ஆனாலும் அவங்க வந்து என்ன செய்யறாங்க, எனக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க, எனக்கு நன்மை செய்யறாங்க, அவங்கதான்ப்பா ட்ரூ கிறிஸ்டியன், இருந்தா அவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அவங்களே வந்து உங்களை பாராட்டுவாங்க. சரியா, அதான் பைபிள்ல போட்டிருக்கு. ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு தீமை செஞ்சா அவங்களுக்கு மாறாக நம்ம என்ன செய்யணும், நன்மையை செய்ய வேண்டும். அடுத்தது பழி வாங்க கூடாது. பழி வாங்குதல் எனக்குரியது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பழி வாங்குவது யாருக்கு உரியதா, எனக்குரியது, கர்த்தருக்கு உரியது. ஏசப்பா அதான் சொல்றாரு, யாராவது உங்களுக்கு நான் தீமை செஞ்சிருந்தாங்கன்னா நீங்க தீமைக்கு தீமை செஞ்சு பழி வாங்க கூடாது. நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா ஏசப்பா என்ன செய்வாரு, அதுக்கு பதில் செய்வார். ஏன்னா ஏசப்பா அப்படிதான் சொல்றாரு, பழி வாங்குதல் எனக்குரியது, நீ பழி வாங்கினேன்னா நீ தப்பு செய்யற, நீ பழி வாங்காம அவங்கள மன்னிச்சுட்டேனா நான் பாத்துக்குவேன் அவங்கள அப்படின்னு சொல்றாரு. சரியா, இப்ப நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா, இதெல்லாம் நம்ம எல்லாம் இந்த மாதிரி செய்யறோமா, சிலது பண்ணுவோம் சொல்லக்கூடாது, ஒன்னு ரெண்டு தான் பண்ணுவோம் இல்லையா, மோஸ்ட்லி பார்த்தோம்னா நம்ம பண்ணாத காரியங்கள் தான் நிறைய இருக்குப்பா, நம்ம பண்ணாத காரியங்கள் தான் நிறைய இருக்கு. அப்ப நம்ம ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறதுல அர்த்தம் இருக்கா, யோசிக்க வேண்டிய விஷயங்கள் தான் இல்லையா. சோ இதுல சொல்லியிருக்கிற பாதி விஷயத்துக்கு மேல பாத்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கிறதே கிடையாது, ஆனா இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், கடைபிடிக்கணும். இப்படிலாம் இருந்தாதான் நம்ம யாரு, ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்தவள். சரிங்களா, சரி. கடைசி ஆண்டவர் என்ன சொல்றாரு, தீமையை தீமையினாலே அல்ல நன்மையினாலே வெல்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு. சரியா, அடுத்தவங்களை நம்ம தீமை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு தீமையை செஞ்சு அவங்களுக்கு நம்ம செய்யறத விட நன்மையை செஞ்சு அவங்கள வெல்லணும், தீமையை நன்மையினாலே வெல்லுங்கள் அப்படி. சரி குட்டீஸ், இன்னைக்கு நம்ம நிறைய டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, எதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில காரியங்கள் தான் நம்ம வாழ்க்கையில இருக்கு, அநேக காரியங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில இல்ல, குறை உள்ளவர்களா இருக்கிறோம். அப்படி குறை உள்ளவர்களா இருந்தா நம்ம கர்த்தருக்கு பிரியமா நடக்க முடியுமா, ஏசப்பா என்ன நம்மள பார்த்து இல்ல என்ன பார்த்து இல்ல உன்னை பார்த்து நீ வந்து ஒரு நல்ல கிறிஸ்தவன், நீ வந்து ஒரு நல்ல கிறிஸ்தவள் அப்படின்னு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்க இல்லையா. அதனால இன்னைக்கு நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் இது, ஏசப்பா நம்மள பார்த்து என் நல்ல பிள்ளையே நீ வா அப்படின்னு நம்மள பார்த்து கூப்பிடணும் அப்படின்னா இதுல சொல்லியிருக்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணுவீங்களா குட்டீஸ், பண்ணுவீங்களா, அப்படி ஃபாலோ பண்ணோம்னா தான் நம்ம வந்து ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவனா, கர்த்தருக்கு ஒரு பிரியமுள்ள ஒரு பிள்ளையா நம்ம இருக்க முடியும். சரியா, ஓகே. மறக்காம என்ன செய்யணும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இப்படி எல்லாம் பைபிள்ல எழுதி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா, தெரியாது தானே, உண்மையிலேயே தெரியாது தானே. அப்போ நம்ம என்ன செய்யணும், வேத வசனத்தை வாசிக்கணும், வேத வசனத்தை வாசித்தாதான் வசனத்துல என்ன சொல்லி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கைய நம்ம மாற்றிக்கொள்ள முடியும். சரியா, அதனால மறக்காம இனிமே டெய்லி என்ன செய்யணும்,
பைபிள் வாசிக்கணும். வாசித்தாதான் அதுக்கு ஏற்ற மாதிரி நடக்க முடியும். சரி, இப்ப விடுகதை கேட்கலாமா? கேட்கலாம். போன வாரம் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பாக்கலாமா? மண்ணிலே பல மதங்கள் மதம் பிடித்து அலைய மனிதனுக்காக மதமா இல்லை மதத்திற்காக மனிதனா என்ற கேள்விகள் எழும்ப, கடவுளும் வெறுத்தாரே இந்த மதத்தை, அது எந்த மதம் அப்படின்னு கேட்டிருந்தேன். நான் வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரத்துல இருக்கு. நிக்கோலாய் அப்படின்ற மதத்தை தான் ஏசப்பா ரொம்ப வெறுத்தார். சரிங்களா? 2வது விடுகதை, வாயுள்ளவன் பேசலாம், கண்ணுள்ளவன் காணலாம், காதுள்ளவன் கேட்கலாம், கேளு கேளு என்று திரும்ப திரும்ப சொல்லி திருந்து சொன்னார் அவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். அவர் வேற யாரு? ஆவியானவர் தான். காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லிருக்காரு இல்லையா? இது எங்க இருக்கு? வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா அநேக இடங்கள்ல இத பாக்கலாம். இப்போ இந்த வாரத்திற்கான விடுகதை, ஏசபேல் வந்தால் யோசனையால் கெடுத்தாள், தப்பில்லை தவறில்லை என தகாதது செய்தாள், பிறரை தடுமாற செய்தாள், சோதனை தரும் அந்த போதனையின் பெயர் என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா அந்த போதனை என்ன போதனை, அதுக்கு என்ன பெயர் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். இப்ப 2வது விடுகதை, நடமாடும் பிணம் போல நாள்தோறும் அலைந்திடுவான், நாடி நரம்பு அற்று போக கோமா நிலையில் படுப்பான், அவன் யார்? வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா கோமால இருந்தது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இப்ப நம்ம ப்ரேயர் பண்ணி இந்த எபிசோட க்ளோஸ் பண்ண போறோம். யார் ப்ரே பண்றீங்க? நீங்க ப்ரே பண்றீங்களா? வெரி குட். பைபிள் டெய்லி வாசிக்க, வேதத்துல என்ன சொல்லிருக்கோ அதன்படியே நடங்க, இயேசுப்பாக்கு பிரியமான பிள்ளைகளா இருங்க. சரிங்களா ஆண்டி? இதோட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியோட நெக்ஸ்ட் வீக் உங்களை மீட் பண்றேன். காட் பிளஸ் யூ. TV, Billy Vakam, Chennai 600.